ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜூன் செவன்டீன்த்து பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸு இந்த வீடியோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது ஜூன் செவன்டீன்த் கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் ஒர்க் ப்ளேஸ் ரெடினஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் டூல் ஒன்று உருவாக்கியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க யார் யாருன்னா ஐஐஎஸ்சி பெங்களூரும் கர்நாடகா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க ரெண்டு பேரும் குலாப்பரேட் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் சரிங்களா அவங்க தான் இந்த கர்நாடகா கர்நாடகா தான் இதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்கான அதாவது இந்த லாக்டவுன் முடிஞ்சு கம்பெனிஸ் அதாவது நிறையா கம்பெனிஸ் இருக்குது தெரியுமே ஐடி கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸில் ஓப்பன் பண்ணுறாங்களே ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கொரோனாவை எதிர்த்து எப்படி வந்து ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர்லாம் விட்டுருக்காங்க ஆன்லைன்லையே இது ஒரு ஆன்லைன் டூலையே ஸோ எப்படி ஃபேஸ் பண்ணலாம் கொரோனான்னு சொல்லி விட்டுருக்காங்க ஸோ இதை கட்டாயமாக எல்லாருமே கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க யார் யாருன்னா ஐஏஎஸ்இ பெங்களூரும் கர்நாடகா ஸ்டேட் டிசாஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ரெண்டு பேரும் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியம் இந்த கீழே போட்டுருக்காங்க தெரியுமா ஆர்டர் டூ ஆப்ரேட் எஃபெக்டிவ்லி அகெஸ்ட் கோவிட் எடெமிக் இதுதான் சரிங்களா ஸோ இதே மாதிரி நம்ம முன்னாடி இந்த ஐஏஎஸ் பெங்களூர் இருக்காங்க தெரியுமா இவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்னென்னா வருணமித்ரா ஆப் சொல்லி ஒரு ஆப்பு வருணமித்ரா வருண வருணமித்ரா ஞாபகம் இருக்கா வருணமித்ரா ஆப் இது அப்ளிகேஷனு இந்த ஆப் ஒன்று கண்டுபிடிச்சாங்க வர்ணமித்ரா ஆப்பும் இன்னொரு ஒரு ஆப்பு என்னன்னா மேக ஞாபகம் வச்சுங்க மேக அதாவது மேக சந்தேஷா சந்தேஷா சரிங்களா மேக சந்தேஷான்னு சொல்லி ரெண்டு ஆப் விட்டாங்க எம்இஜி இது ஓகே வர்ணமித்ரா அண்டு மேக சந்தேஷா இந்த ரெண்டு அப்ளிகேஷன் விட்டாங்க எதுக்காகனா கிளைமேட் பற்றி அதாவது கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் ரெயின்ஃபால் பற்றிலாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் இது கண்டுபிடிச்சதும் இந்த ஐஏஎஸ்சி பெங்களூர் தான் கண்டுபிடிச்சாங்க இது இதை தான் லாஞ்ச் பண்ணாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இது டனல் சானிடைசர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இதாவது டனல் டனல் சானிடைசர் இது ஒரு யூவி லைட்டு அல்ட்ரா வைலேட் ரைட் இருக்குது தெரியுமா அது மூலியமாக வந்து வைரஸ் இருந்தால் அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணும் சானிடைஸ் பண்ணும் யார் கண்டுபிடிச்சதுன்னா டாக்டர்ஸ் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி அங்கே சிலாங்கில் இருக்குது மேகாலயா சரிங்களா மரதனாயி மேலயாலயில் இருக்குது மேகாலயாவில் இருக்குது இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்த இந்த வீடியோ இந்த இதில் பார்த்திங்களா இந்த பிக்சரில் அதாவது என்னென்னா இந்த ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல இந்த ஸ்கேனிங் டிவைஸ் ஒன்று ஸோ சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி தான் இது உள்ளே போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உள்ளே போயிட்டு இருந்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க வைரஸ் எல்லாம் இது சானிடைஸ் பண்ணி அழிச்சிரும் ஸோ அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க யாருன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி சிலாங் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ இப்போ இது இன்னொன்று ஒன்று இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த நியூஸ் பாருங்கள் இது வந்து ஆயுர்வேதிக் சானிடைசன் டனல் அப்படின்னு என்னென்னா அந்த ஆயுர்வேதா மெத்தடில் இது இது ஒரு டனல் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவும் அந்த முன்னாடி பார்த்த மாதிரி சானிடைசிங் டனலு தான் இந்த பிக்சரில் பாருங்களே இதே மாதிரி தான் இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்காது சரிங்களா வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு ஸ்கூல் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்துட்டு வந்தோம்னா நம்மளோட நம்மளை சானிடைஸ் பண்ணிடுறோம் ஃபுல்லாகவே நம்ம பாடி எல்லாத்தையுமே நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜுமே பண்ணாமல் நம்மளை சானிடைஸ் பண்ணணும் நம்ம போட்டுக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயே நுழையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த எங்கேனா வெஸ்ட் பெங்கால் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் எங்கேன்னு கேட்பாங்க எந்த ஸ்டேட்லையும் வெஸ்ட் பெங்கால் நடிச்சிருங்க இந்த நோட்டுன்னு இருக்குது இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது அ லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஆல்கே பேஸ்ட் ரெஸ்பிரேட்டர் ஆக்சிஜனோ மேட் மாஸ்க் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதாவது ஆக்சுவலாக என்னென்னா அந்த மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணுறோம்ல நம்ம எல்லாருமே இந்த டைமில் மாஸ்க் போடுறதுனால நம்ம ரெஸ்பிரேஷன் அதாவது வந்து சுவாச சுவாசிக்கிறது ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குல்ல இந்த வயதானவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால இந்த ஆல்கே பேஸ்டு ரெஸ்பிரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி மாஸ்க் தயாரிக்கிறாங்க ஸோ அது மூலிமா என்னென்னா இது வந்து ஏரை ஃபில்ட்ரு பண்ணி ப்யூர் ஆக்சிஜனை மட்டும் கொடுக்கும் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா ஸோ இது அதனால வந்து இந்த வயசானவங்களாம் ஈஸியாக வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் சுவாசம் பண்ணுறதுக்கு அதுதான் அதே மாதிரி இந்த அனன்யா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஸ்ப்ரேயர் அனன்யான்னு ஒரு ஸ்ப்ரேர் ஸ்ப்ரேயர் கண்டுபிடிச்சாங்க யார்னா டிஏஐடி டிஃபன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆக்சுவலாக இது புனேயில இருக்குது சரிங்களா புனேயில இருக்குது மறந்துடாதீங்க டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி அதே மாதிரி இந்த அட்டுலியா ஸ்டெர்லைசர் இது கண்டுபிடிச்சதும் அந்த டிஏஐடி தான் சரிங்களா இது ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் தான் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் சிப்ரி ஸ்டாக் கோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரீசர்ச் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் கோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரீசர்ச் இன்ஸ்டியூட்டு ஸ்வீடனில் தான் இருக்குது சரிங்களா இது என்ன சொல்லணுன்னா இந்த நம்ம கண்ட்ரிஸில் இருக்க ஆர்மி பவர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா அதை பற்றின இவங்க ஒரு டீட்டெயில்ஸ் விடுவாங்க ஸோ அதில் லார்ஜஸ்ட் மிலிட்ரிஸ் ஸ்பெண்டர் யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க செகண்ட் சைனா நம்ம தேர்ட் இந்தியா சரிங்களா இந்தியாவோட ரேங்க்கு தேர்டு தான் அதிகமாக மூணாவது அதிகமாக மிலிட்ரிக்கே காசு செலவழிக்கிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு யூஎஸ் செகண்ட் சைனா நெக்ஸ்ட்டு ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது ஆக்சுவலாக என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வெப்பன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா வார்கட்ஸ் நியூக்ளியர் வார்கட்ஸ் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் மொத்தமாக சேர்த்தது எல்லாமே இந்தியா கிட்டே ஒன் ஃபிஃப்டி இருக்குது நம்ம பிளேஸ் வந்து சிக்ஸ்த்து ஓவராலாக ஆறாவது ப்ளேஸ் அதிகமாக வச்சுருக்கோம் நம்ம சரிங்களா ஃபஸ்ட்டு யூஎஸ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வச்சுருக்காங்க மிசை அதே மாதிரி ரஷ்யா செகண்டு தேர்டு யூகே யுனைடெட் கிங்டம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸு இந்த இண்டெக்ஸ் வந்து யார் விடுவானா ஐஎம்டி சரிங்களா ஐஎம்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் லுசானி சுவிட்சர்லேண்டில் இருக்குது ஸோ வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இன்டெக்ஸ் இன்டெக்ஸ் வந்து யார் விடுவான்னு கூட கேட்கலாம் ஐஎம்டி போட்டுருங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அதுபடி இவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் செகண்ட் டென்மார்க்கு தேர்ட் அதாவது ஃபார்ட்டி தேர்டு வந்து இந்தியா சரிங்களா இந்த செகண்ட் ரெண்டு பிளேஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ரெண்டு பிளேஸ் நல்லா படிச்சுக்கங்க தேர்டு கூட தேவையில்லை ரெண்டு பிளேஸ் தான் கேட்பாங்க சரிங்களா அதாவது எப்படின்னா இந்த வேர்ல்டு காம்பிடேட்டிவ்னஸ் இண்டெக்ஸில் சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு வந்தாங்க ஃபாலோடு போய் செகண்ட் யாருன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்காக ரெண்டு மட்டும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதே மாதிரி இந்தியாவோட ப்ளேஸும் படிச்சுக்கணும் ஃபார்ட்டி தேர்ட் இந்தியன் பிளேஸ் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது நம்ம வேர்ல்டு ஸ்டார்டப் சிஸ்டமில் வந்து இந்தியா டுவெண்ட்டி தேர்ட் ப்ளேஸு சரிங்களா டுவெண்ட்டி தேர்ட் ரேங்க்கு நம்ம இதில் மொத்தம் நாலு சிட்டிஸ் இருக்குது இந்தியாவில் டாப் ஹண்ட்ரடில் சரிங்களா ஃபஸ்ட்டு சிட்டி எதுனா பெங்களூர் தான் ஃபஸ்ட்டு சரிங்களா பெங்களூர் சிட்டி தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டி வேல் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமில் ஸோ வந்து பெங்களூர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆனால் பெங்களூர் வந்து ஓவரலாக வேர்ல்டுலேயே வந்து ஃபோர்டீன்த் பிளேஸ் ஸ்டார்ட் எக்கோ எவ்வளோட்டமில் சரிங்களா ஃபோர்டீன்த் ப்ளேஸு ஸோ இதே மாதிரி இந்த நாலு சிட்டிஸ் என்னென்னா பெங்களூரு டெல்லி மும்பை அண்ட் ஹைதராபாத் இந்த நாலு தான் இருக்குது டெல்லி வந்து ஃபிஃப்டீன்த் ப்ளேஸு சரிங்களா டெல்லி வந்து ஃபிஃப்டீன்த்து பிளேஸு ஓவராலாக வேர்ல்டுலேயே சரிங்களா ஸோ இந்த கீழே இருக்குது என்விரான்மெண்டல் ப்ரிஃபரன்ஸ் இன்டெக்ஸு இந்த என்விரான்மெண்டல் ப்ரிஃபஸ் ப்ரிஃபரன்ஸ் இந்தியா ஒன் சிக்ஸ்டி எய்த் ரேங்க்கு ஸோ ரொம்ப முக்கியம் ரேங்க் இந்தியன் ரேங்க் ரொம்ப முக்கியம் ஒன் சிக்ஸ்டி எய்த்து இந்த என்விராமண்டல் ப்ரிஃப்ரன்ஸ் இன்டெக்ஸில் ஃபஸ்ட் யார்னா இந்த இண்டெக்ஸில் என்விரான்மென்டல் இண்டெக்ஸில் டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு சரிங்களா டென்மார்க் ஃபஸ்ட்டு சரிங்களா செகண்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம்ம்ப இருக்கு சரிங்களா மாதிரி இந்த பட்ஜெட் சர்வே பட்ஜெட் சர்வேல வந்து இந்தியா தான் ஃபிஃப்டி தேர்டு ரேங்க் இந்தியா சரிங்களா வேர்ல்டு பெஸ்ட் பட்ஜெட் சர்வே பட் பட்ஜெட் வர்றதில் இந்தியா ஃபிஃப்டி தேர்டு ஃபஸ்ட் யார்னா நியூசிலாண்டு ஓகேவா நியூசிலாண்டு தான் ஃபஸ்ட் வந்தாங்க இதில் பட்ஜெட் சர்வேல நெக்ஸ்ட்டு ஸோ பயோடைவர்ஸ் பயோடைவர்சிட்டி அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை இது யாரா இது மொனாக்கோவில் இருந்து விட்றாங்க அதாவது மொனாக்கோ கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா கண்ட்ரி அங்கேருந்து விட்றாங்க பயோடோ டைவர்சிட்டி அவார்டு கொடுக்குறாங்க யாருக்குனால் இந்த பிரின்ஸ் அல்பர்டோ டூ ஆஃப் மொனாக்கோ ஃபவுண்டேஷன் இது ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அதாவது வந்து என்னென்னா இந்த மொனாக்கோட பிரின்ஸ் தான் இவர் அல்பர்டோ டூ இப்போதைக்கு இருக்க ஒரு அந்த ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க யாருக்குனா நம்ம இந்தியனோட என்ஜிஓ இது இந்த டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு இருக்குது தெரியுமா டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி இது ஹைதராபாத்தில் இருக்குது இது என்ஜிஓ ஓகேவா என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனு இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க எதுக்காகனால் ஸோ அதில் இருக்க இந்த உமன்ஸ் இருப்பாங்க தெரியுமா அந்த என்ஜிஓவில் இருக்க உமன்ஸ் வந்து அதாவது டீகிரேட் லேண்ட்ஸ் இருக்குது தெரியுமா நிலங்கள் லேண்ட்ஸை வந்து இவங்க வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்காக நல்லா யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ரீஹாபிலேஷன் ரீயூஸ் பண்ணுறதுக்காக இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க பயோடைவர்சிட்டி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் டெக்கன் டெவலப்மெண்ட் இருக்கு ஹைதராபாத்தில் இருக்குது சரிங்களா இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் யார் கொடுத்தா ரத்தன் லாலு கொடுத்தாங்க சரிங்களா இது இந்தியன்னு கொடுத்தாங்க ரத்தன் லால் ஃபஸ்ட் இந்தியன் வாங்குறாரு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் ரத்தன் லால் மறந்துறாங்க அதே மாதிரி இந்த கிறிஸ்டோஃபி மெரியுக்ஸ் பிரைஸ் இந்த பிரைஸ் என்னன்னா ஃப்ரெஞ்சோட ஹையஸ்ட் ஹானர் இது சரிங்களா ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோட இது எது கொடுத்தாங்கன்னா அதாவது வந்து இவர் இந்த கோயரேசா அப்துல் கரீம் இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க என்ன இந்த எய்ட்ஸ் பற்றி ஏதோ ஒரு இது கண்டுபிடிச்சாங்க அச்சைவி வைரஸ் பற்றி ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதுக்காக ஒன்று அதுக்கு தான் கொடுத்தாங்க இந்த அவார்டு சரிங்களா இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கொய்ரேசா அப்துல் கரீம்ன்றவங்க அதே மாதிரி இந்த லாஸ்ட் யூஎன் கிளைமேட் சொல்யூஷன் அவார்டு இது வந்து சிந்தான்னு ஒரு டெல்லி என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்கு தான் கொடுத்தாங்க சிந்தான்னு சொல்லி மறந்துறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லாஸ்ட் இருக்குது யூஎன் கிளைமேட் சொல்யூஷன் அவார்டு எதுக்காக இந்த சிந்தானு கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது தெரியுமா அதில் பெஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி பண்ணாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் சிறந்த பங்களிப்பு பண்ணாங்க சரிங்களா அதுக்காக கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு பேயூ பேயூ ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க புதுசா என்னென்னா சந் சாந்தனு சாந்தனு பிரீத்தம் இவர் தான் வந்து சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க புதுசா சரிங்களா சாந்தனு பிரீத்தம்ன்றோட பேயூ பேயூ இந்தியாவோட ஹெட் கோார்ட்டர்ஸ் எங்கிறதுனா குரு கிராம் டெல்லியில் இருக்குது ஓகேவா இந்த கீழே இருக்குது தெரியுமா டி கே ஜெயின் இவர் வந்து ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு இந்த கே ஜெயினை தான் வந்து லாஸ்ட் இயர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பிசிசி போர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இந்தியா சரிங்களா மும்பையில் தான் இருக்குது ஹெட் கோர்ட்டர்ஸு பிசிசிஐ ஸோ இதுக்கு எத்திக் ஆஃபீஸர் அண்ட் ஓம்ப்ட்ஸ்மனாக இருக்கார் டி கே ஜெயின் இவரை வந்து இப்போ ஒன் இயர் டேம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சரிங்களா இந்த இது எக்ஸ்டென்ட் பண்ணுறதுலாம் ஒன் இயருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த அருண் சிங்கல்னு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க புதுசாக ஞாபகம் இருக்கா அருண் அருண் சிங்கல்னு சொல்லி சரிங்களா அருண் சிங்கல் இவர் புதுசு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க யார்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா எஃப்எஸ்எஸ்ஏ இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க என்னன்னா அவர் சிஇஓ சரிங்களா சிஇஓ ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஏ ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அருண் சிங்கல் இவர் தான் வந்து சிஇஓ நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஓவர் இந்தியன் ரீஜியன் இது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க யார் விட்டதுன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி புனேல இருக்குது அவங்க தான் விட்டாங்க இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி எது கீழே செயல்படும்னா இந்த சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ரிசர்ச் அவங்களுக்கு கீழே ஏதாவது செயல்படும் இந்த ஐஐடி சரிங்களா இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் டிராபிகல் மெட்ராலஜி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெம் இந்தியன் டெம்பரேச்சர் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரடில் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ரைஸ் ஆயிரும் ஸோ இதனால் பிரச்சனை தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மறந்துடுறீங்க அதாவது வந்து கம்பேர்டு டூ நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் பிட்வின் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ இந்த பேஸ் இயர்லேருந்து இந்த டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் அதிகமாக போகுது அப்புறம் இதே மாதிரி எஃப்ஏஓ இருக்காங்க தெரியுமா எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப்ஏஓ இவங்க வந்து ஏன்னா ரோம் இட்டாலியில் இருக்கு ஹெட் கோார்ட்டர்ஸு சரிங்களா ரோம் இருக்குது எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்க ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க என்ன ரிப்போர்ட்னா குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் அதாவது ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க அதாவது ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்லாம் அழிஞ்சு போகுதுல அதை பற்றின ஒரு ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டு படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டினிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்குது தெரியுமா இந்த அஞ்சு இயர் பீரியடில் அதாவது டென் மில்லியன் ஹெக்டேர்ஸு டென் மில்லியன் பத்து மில்லியன் ஹெக்டேர்ஸ் லேண்டு வந்து ஃபாரஸ்ட் லேண்டு வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க சரிங்களா அதே மாதிரி டூ தௌசண்ட் டென்னிலருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் இந்த பீரியட் டென் டு ஃபிஃப்டின் இருக்குது தெரியுமா டென் டு ஃபிஃப்டீனு இந்த பீரியடில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டுவெல் டுவெல் மில்லியன் ஃபாரஸ்ட்டு டுவெல் மில்லியன் ஹெக்டேர் ஃபாரஸ்ட் லேண்டு வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டியில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க டென் மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஃபாரஸ்ட் லேண்ட் அழிஞ்சு போச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு என்டிபி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இது சாங்காயில் இருக்கிற ஹெட் கோட்டர்ஸு ஷாங்காய் சைனாவில் இருக்குது சரிங்களா இவங்க என்னென்னா லோன் கொடுத்துருக்காங்க மணிப்பூருக்கு அதாவது ரீசண்டாக மணிப்பூர் சிஎம் பிரண் சிங் இருக்கார் தெரியுமா பிரிரண் சிங் பைரன்சிங் சரிங்களா எப்படியோ வச்சுக்கோங்க பிரன் பைரன் சிங் தான் அவர் வந்து புதுசாக ஒரு த்ரீ இன்டிகிரேட்டட் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் ஒன்று புதுசாக வந்து லான்ச் பண்ணார் அங்கே ஸோ அதுக்கு தான் வந்து இந்த போர்ட்டபுள் வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்காக த்ரீ தௌசண்ட் க்ரோர் கொடுத்துருக்காங்க லோன் யாருன்னா என்டிபி கொடுத்துருக்காங்க மறந்துடாங்க அதே மாதிரி இந்த ஏஐஐபி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இது பீஜிங் சைனாவில் இருக்குது சரிங்களா பீஜிங்கில் இருக்குது இவங்க ஒரு செவன் ஃபிஃப்டி மில்லியன் யூஎஸ்டி இது டாலர் யுஎஸ் டாலர் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு அதாவது கொரோனாக்காக சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி இந்த ஏஐஐபி இருக்காங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஒரு டாலர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இந்த ஏஐபி தான் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆல்ரெடி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் இதே கொரோனாவுக்காக இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த லோன்ஸு இந்தியன் கவர்மெண்ட் வாங்கினது இந்தியாவில் வாங்கினது ஏஐஐபி இவங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர் வெஸ்ட் பெங்காலுக்கு இரிகேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சரிங்களா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வேர்ல்டு பேங்க் இவங்களும் மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் வெஸ்ட் பெங்கால் இரிகேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஒரே ப்ராஜெக்ட் தான் அந்த ரெண்டு பேருமே கொடுத்தாங்க இந்த இரிகேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு சரிங்களா நான் வச்சுங்க இந்த ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இது எங்கே இருக்குது மணிலா பிலிப்பைன்ஸில் இருக்குது மறந்துடாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா சரிங்களா ஏடிபி இது வந்து ஒன் செவன்ட்டி செவன் மில்லியன் டாலர் மகாராஷ்டிரா ரோடு ப்ராஜெக்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்கு வாஷிங்டன் இருக்குது இவங்க ஒரு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி க்ரோர் வெஸ்ட் பெங்காலுக்கு கொரோனா வைரஸ்க்கு கொரோனா வைரஸ்க்கு எது போகிற கொடுத்துருக்காங்க மறந்துடாதீங்க வேர்ல்டு பேங்க்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி க்ரோர் நெக்ஸ்ட்டு இது இந்த எரிக்ஸன் ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க அதாவது வந்து இந்த ஒரு ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்னா இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து டேட்டா கன்சியூம் பண்ணுறாங்க அதாவது நெட் யூஸ் பண்ணி டேட்டா கன்சியூம் பண்ணுறதுல வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் இந்தியன்ஸ் தான் ஆக்சுவல் என்னென்னா அவங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆவரேஜாக யூஸ் பண்ண டேட்டா இந்தியன்ஸ் எவ்வளோனா டுவெல் ஜிபி டேட்டா பெர் மந்த் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கனா எவ்வளோ இது அதிகம்னு இதுதான் ஹையஸ்ட்டாக வேர்ல்டுலேயே குளோபலி ஹையஸ்ட் இதுதான் நம்ம தான் ஃபஸ்ட்டு இதில் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க இன்னொன்று அதே இது இன்க்ரீஸ் ஆகுமா டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் டுவெண்ட்டி ஃபைவ் ஜிபி பெர் தான் இன்க்ரீஸ் ஆகிரும் இந்தியன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது கேட்டால் போட்டுருந்தேன்னா இந்தியா தான் இதில் ஃபஸ்ட்டு அப்புறம் இந்தியா வந்து இன்னொன்று ஒன்றில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தாங்க என்னென்ன ஆங்கைட்டி இன்டெக்ஸ் ஆங்ஸைட்டி ஞாபகம் ஆங்ஸைட்டின்னு சொல்லி இந்த ஆங்ஸைட்டி இன்டெக்ஸில் வந்து இந்தியா தான் சரிங்களா குளோபல் குளோபல் ஆங்ஸைட்டி இன்டெக்ஸ்ன்னு சொல்லி விட்டாங்க இதில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு மெக்சிகோ செகண்டு சரிங்களா செகண்ட் வந்து மெக்சிகோ நான் வச்சுங்க ஆங்ஸைட்டி இண்டெக்ஸில் இந்தியா ஃபஸ்ட்டு செகண்ட் மெக்சிகோ நெக்ஸ்ட்டு டெத் நியூஸ் இது தினூர் ரந்தீவ் இவர் யாருன்னா வெட்டரியன் ஜோர்னலிஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரொம்ப முக்கியம் ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா இவங்க இறந்து போயிட்டாங்க தினு ரன் ரன்தீவ் அப்படின்னா இவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட்டு சரிங்களா வயசானவர் அப்புறம் ஹரிபாவ் மாதவ் ஜவாலி ஹரிபாவ் மாதவ் ஜவாலி இவர் வந்து பிஜேபி பிஜேபி எம்எல்ஏ அதாவது வந்து இந்த பார்ட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பிஜேபி சரிங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டி அதே மாதிரி இவங்க எம்பி எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியம் நேம் பார்த்துங்க ஹரிபாவ் மாதவ் ஜவாலி ஜவாலி இப்போ நான் ஒருத்த நேம் சொல்கிறேன் அவரை நேம் ஹம்ச ஹம்சகோயான்னு சொல்லி வருதா இ ஹம்சகோயா ஹச்சிஏ எம் எஸ்ஏ கேஓஒய் ஒய் கேஒய் ஏ இந்த ஹம்சகோயா இருக்கார் தெரியுமா ஹம்சகோயா இவர் யாருன்னு தெரியுதா ஞாபகம் இருக்கா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அதாவது என்னன்னா அப்பவே அந்த காலத்தில் இவர் ஃபுட்பால் பிளேயரு சந்தோஷ் ட்ராஃபிலாம் அப்பவே ஆடி இருக்கார் சரிங்களா ஃபுட்பால் பிளேயர் மறந்துறாங்க இவர் ஃபுட்பால் பிளேயருந்தார் ஹம்சகோயா ஃபுட்பால் பிளேயர் சந்தோஷ் ட்ராஃபி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடினது இவர் தான் ஹம்சகோயா ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு டே ஜூன் செவன்டீன்த்து வேர்ல்டு டே டூ காம்பேக்ட் டி சர்டிஃபிகேட் ட சர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராஃப்ட்டு சரிங்களா மறந்துடுறாங்க டூ ஜூன் செவன்டீனா அடிச்சிருங்க தீம் என்னன்னா ஃபுட் ஃபீட் ஃபைபர் த லிங்க்ஸ் பிட்வீன் கன்செப்ஷன் அண்ட் லேண்ட் ஓகேவா தீம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபீட் ஃபைபர் தி லிங்க்ஸ் பிட்வீன் கன்செப்ஷன் அண்ட் லேண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்லைன் ஒன்லைனர்லேயே பார்த்துலாம் ஒன்லைன் நியூஸ் அப்படியே பார்த்துடலாம் சிம்பிளாக எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேக்ஸிமம் டிஸ் லோன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் எம்எஸ்எம்இக்கு கொடுப்பாங்க தெரியுமா இந்த லோனு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமில் அதிகமாக வந்து அமௌண்ட்டு கொடுத்த லோன் கொடுத்த ஸ்டேட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் தமிழ்நாடு தான் அதிகமாக கொடுத்துருந்தாங்க லோன் அதுவும் ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு தான் அதிகம் கொடுத்தாங்க இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் அதிகமாக லோன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த பாக்ஸர் லவ்லினா போர்கோ போர்கோகொயின் இவங்க யாருன்னா அசாம்காராங்க சரிங்களா இவங்களை புதுசாக நாமினேட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா இந்த அர்ஜு அர்ஜுனா அவார்டு இவங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க யாருன்னா அசாம் கவர்மெண்ட் அவார்டு ஸோ நேற்று பார்த்தோமா ஒன்று இன்னொன்று அஸ்ஸாம்காரவங்க நேற்று ஒன்று பார்த்தோம் இதே அசாமில் வந்து யாருன்னா அவங்க பேர் ஹீமா தாஸ் ஹீமா தாஸ் இருக்காங்களே ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ப்ரிண்டர் அவங்கள வந்து ராஜீவ்காந்தி கேள் ரத்னா அவார்டுக்கு அதுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க அசாம் அசாம் கவர்மெண்ட்டு டுடே இன்றைக்கி யார் பண்ணியிருக்காங்கன்னா இந்த லவ்லினா போர்கோகைன் இவங்கள பண்ணியிருக்காங்க பாக்ஸர் மறந்துடுறாங்க இந்த அர்ஜுனா அவார்டுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஃபைவ் லேக் கொடுப்பாங்க அதையும் மறந்துடுறாங்க ஃபைவ் லேக்கு நித்திய யோகு அதாவது இந்த சுசந்த் சிங் ராஜ்புட்டு இவர் இறந்து போயிட்டார் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸு இறந்து போன நியூஸு ஸோ ஆக்சுவலாக அதுக்கு இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து நித்தி ஆயோக் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிங் ராஜ்பூட்ட ஒரு அம்பாஸ்டர் மாதிரி அம்பாஸ்டர் மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறது அந்த உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் உமன் என்டர்பிரினர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி இவரை வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ணாங்க சுஷந்த் சிங் ராஜ்பூட்டை இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இவர் இருந்தார் இருந்து தான் இறந்து போயிருக்காரு சரிங்களா அப்படி கூட கேட்கலாம் இவர் இறந்து போனார் ஸோ இந்த இவரை வந்து நித்தி ஆயோக்கு என்னவா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ உமன் என்டர்பிரைசஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இவரை போட்டிருந்தாங்க நித்தி ஆயோக் அடிச்சிருங்க மாதிரி மைக்ரோஃப்ட் எ நியூ ப்ரோக்ராம் ஃபார் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் இன் இந்தியா அக்ரி ஸ்டெக் ஸ்டார்டப்ஸ் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு நியூ ப்ரோக்ராம் விட்டுருக்காங்க யார்னா மைக்ரோசாஃப்ட்டு ஸ்வகி ஸ்வகியும் ஜம் ஸ்வகியும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜம் ஸ்டார்ட்னு ஒரு பேக்கேஜ் அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் வந்து எப்படி சேஃபாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் விட்டுருக்காங்க ஸோ அதை வந்து அதை வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்விகி கூட பார்ட்னர் அதாவது ஸ்வகி லான்ச் பண்ணியிருக்காங்க ஜம் ஸ்டார்டிங் பேக்கேஜ் மறந்துறாங்க நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் மகாராஷ்டிரா டூ பாயிண்ட் ஜீரோ இன்சியேட்டிவ் சரிங்களா இது ஒரு இனிஷியேட்டிவ் மூலியமாக என்னென்னா டுவெல் எம்ஒயு பண்ணியிருக்காங்க அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் அண்டு ஃபேக்ட்ரிஸ் எல்லாருக்கூடிய பன்னெண்டு எம்இயூ ஸோ அது மூலியமாக எஃபடி ஃபாரின் பாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அந்த ஸ்டேட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்டு போகுதுன்னா மகாராஷ்டிராவுக்கு பதினாறாயிரம் கோடி கிடைக்க போகுது சிக்ஸ்டீன் தௌசண்ட் கோர் போகுது அதே மாதிரி ஃபிளாட்டட் ஃபிளாட்டட் ஃபேக்ட்ரி மாடல் இதை வந்து உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபிளாட்டட் ஃபேக்ட்ரி மாடல்னால் ஒன்றும் கிடையாது அதாவது என்னென்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது தெரியுமா அவங்களாம் வந்து முதல் தான் கிரௌண்ட் ஃப்ளோர் அப்படி தான் அலோவ் பண்ணுவாங்க இப்போ வந்து டூ ஃப்ளோர் த்ரீ ஃப்ளோர்ஸ் மாதிரி ஃப்ளாட் மாதிரி டூ ஃப்ளோர் த்ரீ ஃப்ளோர்ஸ் ஃபோர் ஃப்ளோர்ஸ் வரையும் கட்டிக்கலாம்னு அலோவ் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து யாராருக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நான் பொல்யூட்டிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா மாதிரி கீழே இருக்கு இந்த இந்த முகம்மது கலா கல்யாய் அபல் இவர் யாருன்னா இவர் நேம் பார்த்துக்கங்க வாயிலும் நுழைய மாட்டேது இவர் கைகஸ் கைகஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார் சரிங்களா அவருக்கு எதிராக ப்ரொட் ப்ரொ ப்ரொடக்ட் நடக்குது சரிங்களா ப்ரொட்டஸ்ட்டு அதனால் வந்து இவர் ரிசைன் பண்ணிட்டார் பார்த்துங்க கைகஸ்தான் சரிங்களா கைகஸ்தான் யூபி உத்திர பிரதேஷ் கவர்மெண்ட் தான் இன் இப்போ டாப் ஸ்டேட் இந்த கண்ட்ரி டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் இன் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஸோ இதுக்கு கீழே அதிகமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது யூபி கவர்மெண்ட்னு பார்த்தோம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மந்த் ஒன்று பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்காங்க தெரியுமா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சட்டீஸ்கர் இருக்காங்க தெரியுமா சட்டீஸ்கர் கவர்மெண்ட்டு அவங்க தான் வந்து இந்த லாஸ்ட் மந்த்து சொன்னது என்னன்னா அவங்க சட்டீஸ்கர் தான் வந்து அதிகமாக வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் மந்த்து இந்த எம்ஜி என்ஆர்இஜிஏவில் இப்போ வந்து உத்தரப்பிரதேசு இது கீழே இருக்குது தெரியுமா குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜிபிஏஐ இது நேத்தையே பார்த்தோம் இதில் இந்தியா ஜாயின் பண்ணாங்க புதுசாக ஸோ இதுக்கு புதுசாக ஒரு செக்ரெட்டரியட் செக்ரட்ரேட் அதாவது ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி ஒன்று பாரிஸ் ஃப்ரான்ஸில் கட்ட போகிறாங்க சரிங்களா அங்கே தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் கூகுள் கூகுள் வந்து புதுசாக ஒன்று அப் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க சோதார்னு சொல்லி சரிங்களா இந்த சோதார் டு மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸிங்காக கூகுள் சோதார் சரிங்களா மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இது வந்து என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இதில் வந்து இந்தியாவுக்கு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னால் என்னன்னா ஃபாரின் கரன்சியை நம்ம ஆர்பிஐயில் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அது அது வந்து யூஎஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் வரைக்கும் அவ்வளோவுக்கு போயிருச்சு சரிங்களா அதே மாதிரி கீழே இந்த ஆயில் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இருக்காது தெரியுமா இவர் வந்து என்னன்னா ஒரு எய்ம் ஒன்று வச்சிருக்காங்க ஆயில் மினிஸ்ட்ரி பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி நான் டபுள் ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி பை டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து டபுள் ஆக்கணும் இப்போ பண்ணுறதோட ஆயில் ரிஃபைனிங் ஸோ இந்த ரொம்ப முக்கியம் இது எப்பயுமே வந்து வேர்ல்டு வேர்ல்டு லார்ார்ஜஸ்ட் குரூட் ஆயில் இம்போர்ட்ரு யார்னா இந்தியா தான் தெரியுங்களா அதுவும் முக்கியம் நியூ ஹெல்த் கேர் சப்ளை செயின் போர்ட்டல் ஒன்று விட்டுருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த ஆரோ ஆரோக்கிய பார்த்துன்னு சொல்லி ஸோ இது யார் டெவலப் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க சிஎஸ்ஐஆர் இது ரொம்ப முக்கியம் யார் டெவலப் பண்ணனு கேட்டுருவாங்க நித்திய யோகா சிஎஸ்ஐஆரா இல்லை வந்து டிஏஏடிஆ இந்த மாதிரி கேட்டுருவாங்க சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீசர்ச் கீழே குஜராத் இருக்காங்க தெரியுமா இவங்க வந்து செலிப்ரேட் யோகா வீக் அக்ராஸ் தி ஸ்டேட் யோகா யோகா டே வந்து ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஜூன் டுவெண்ட்டி ஒன்று தான் வரும் யோகா டே சரிங்களா அதுக்காக இவங்க ஒன் வீக்கு முன்னாடியே ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க யாருனா குஜராத் நெக்ஸ்ட்டு போகபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க எங்கேன்னா ஆந்திராவில் சரிங்களா சரி எப்படி கேட்பாங்கன்னா இந்த புதுசௌரி இன்டர் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க இந்தியாவில் எங்கேன்னு சொல்லி கேட்பாங்க போகபுரம் ஆந்திராவில் கட்ட போகிறாங்க ஃபார்ட்டி செவன்த்து ஜி செவன் சம்மிட் இது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூனில் நடக்க வேண்டியது சரிங்களா இப்போ போஸ்பான்ண்ட் ஆகிடுச்சு இன்னும் எப்போயும் நான் அனவுன்ஸ் பண்ணல எங்கே நடக்கும்னா ஃபார்ட்டி செவன்த் கேம்ப் டேவிட் யூஎஸ் தான் நடக்க போகுது சரிங்களா அமேசான் அமேசான் வந்து இந்த ரெக் ரெக்கோக்னிசன் இப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு சாஃப்ட்வேர் இதை பேன் பண்ணிவிட்டாங்க எதுக்கு ஆனால் இது வந்து இந்த பிளாக் ஸ்கின் இருக்காங்க தெரியுமா அவங்களா இன்கரெக்ட்லி ஐடென்டிஃபையிங் பீப்புள் வித் டார்கர் ஸ்கின்னு எதுக்காக இப்போ பேன் பண்ணாங்கன்னா இப்போ யூஎஸில் வந்து ஒரு கருப்பின ஒருத்தரை வந்து இறந்து போயிட்டார் ஸோ அதனால் ஒரு பிரச்சனை நடக்குது அதுக்காக இவங்க பேன் பண்ணிட்டாங்க அமேசான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும்னு சொல்லி அப்படி சொல்லி அமேசான் பேன் பண் பேன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்துங்க ரெக்கக்னிஷன் இந்தியா ஃபஸ்ட் இன்ஃபெக்சியஸ் மொபைல் டெஸ்டிங் லெபார்டரி இதான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க வேறு எட்டு நாள்லேயே வந்து இப்போ இது வந்து தயாரிச்சிட்டாங்க யார்னா பாரத் பென்ஸு அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியம் யார் தயாரித்தா கூட கேட்கலாம் பென்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க இந்த கர்மோ பூமி கர்ம பூமி இது ஒரு ஜாப் போர்ட்டல் விட்டுருக்காங்க யாருனா வெஸ்ட் பெங்கால் சரிங்களா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஐடி படிச்சிருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறது காண்டி கர்மோ பூமினா வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட்டு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்